மொத்தமாகவே பிறந்த நாள் அன்னைக்கு நகர்வலம் போவார். அதுக்கும் ஏற்பாடு ஆகிட்டு நாடே திறன் நகர்வலம் போவார். அதுக்கும் ஏற்பாடு ஆகிட்டு நாடே திறன் எதிராக நமது இப்போது நடக்கும் போராட்டத்திற்கு ஆதரவு அளிக்கும் வகையில் இங்கே வந்திருக்கும் நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக அப்படியே கண்கூட்டு மாப்பிள்ளடா எவ்வளவு 30 உரிக்கு அங்க அடிச்சேக்கா கிடிகளா மாவது மகனா அவரட உரிக்கிறான். ரெண்டு வருஷம் முன்னாடி 5 லட்சம் வச்சிருக்கிறத நீ கிணறு எடுப்பாரு அவனுக்கு 12 லட்சம் தான். இங்கு இந்த கூட்டத்திற்கு உண்ணாவிரத போறோம் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தவாறு தங்கள் செயல்பாடுகளை செய்யுமாறு. ஜிஎஸ்டி இப்போ மத்திய கவர்மெண்ட் 1 முனை வரின்னு தான் ஆரம்பிச்சது. ஆனால் அது ஜவுளித்துறையில் பார்க்கும்போது 9 இடத்துல வரி கட்டக்கூடிய பலமுனை வரி. இந்த பலமுனை வரியை போட்டு ஒரு மத்திய அரசில் இருக்கிற ஒரு நிர்வாகஸ்தர் மக்களை காப்பாற்ற நினைக்காமல் மக்களை அலங்கோலப்படுத்தும் இவர்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். எந்த ஒரு செயல்பாடு நடக்க வேண்டும் என்றால் அதனுடைய நெளி சுழியை தெரிந்து அரசு ஆணையிட வேண்டும். ஆனால் இந்த தொழில் என்ன வருமானம் வரும் என்று ஏற்கனவே அவர்கள் தெரிந்தும் ஒரு சிறு சிறு குட்டி குட்டியாக 2 தறி 4 தறி போட்டு நாங்கள் நெசவு செய்து கொண்டிருக்கும் எங்களை ஜிஎஸ்டியிலிருந்து விலக்கி எங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்து எங்கள் ஜவுளி தொழிலை, அதாவது நாங்கள் இடுப்பில் கட்டும் துண்டைத்தான் தயாரிக்கிறோம், அந்த துண்டு தயாரிக்கும் எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு தர அரசு செவிசாய்க்க வேண்டும் என இந்த நேரத்தில் அன்போடும் அவர்கள் எங்கள் மீது திணிப்பதை வன்மையாக கண்டித்தும் நாங்கள் இன்று நடத்தும் உண்ணாவிரதம் முதல் உண்ணாவிரதம். இந்த உண்ணாவிரதத்துக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக பஸ் மறியல் செய்யவும் ஒவ்வொரு அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தவும் நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். நாட்டில் ஒரு புரட்சியை வெடிக்காமல் நாடு நலமுன வாழ மத்திய அரசும் மாநில அரசும் செயல்பட வேண்டும் என இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பேர் சொல்லுங்கள். டி முருகவேல், வெளந்தூர் சிறு விசித்திரி துணி உற்பத்தியாளர் சங்க உபதலைவர்.